ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இந்த ஷோல நம்ம கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு இன்டர்வியூ தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் என்னோட கடமை நான் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டான்சர், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல பெருசா இருக்கும். முக்கியமா பெண்களின் சொல்லிடுறோம் ப்ரோ, காதல் மன்னனா வந்து சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்க ஒரே ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரு இல்ல, என்னைக்குமே ஸ்வீட்டா இருக்க தமிழ்ல சொல்லணும்னா இனிப்பா இருக்கு, நம்ம இனியன் தான் வந்திருக்காரு. வெல்கம் டு மை ஷோ ப்ரோ. தேங்க்யூ. இது இருக்கீங்க ப்ரோ, நீங்க விஜேவா ஆர்ஜேவானே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு ஃபாஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. இனியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு சோசியல் மீடியால, அதாவது யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் பண்ணலன்றாரு. ஐயோ அதாவது பேசி என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கோன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன 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 ஆதன் மீடியா, இது என்ன என்ன கேள்வி கேக்குறாருங்க? போற சார், இந்த இன்டர்வியூ வரா சார். ஐயோ ப்ரோமோ ப்ரோமோ ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ அவன் கேரக்டரைசேஷன் மைண்டில் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கூட ஒரு கேரக்டராக அப்படியே ட்ராவல் ஆகிக்கிறது தான் ப்ரோ. அது பெரிய கேரக்டராக நான் ஒன்றும் பண்ணலாம், அப்படியே தான் பண்ணுறேன். கூட இருக்கவங்க லைட் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர். அப்படியே இன்பாக்ஸ் போயிடலாம் ப்ரோ. ஓகே, இனியனோட இன்பாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இனியனோட ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடும் டக்குன்னு ரீவைண்டாக. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்க? ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் இங்கே டக்கு டக்கு டக்கு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ. நானும் வீட்டில் சொன்ன திட்டினாங்க, சிறப்பாக அடித்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் இப்போ இன்ஜினியரிங் சேர்ந்தேன். டிஃப்ரெண்டாக சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஸோ அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்லேருந்து. ஸோ அது மட்டும் டான்ஸ் ரெகுலராக ஆடிட்டு இருந்தேன். இந்த ஜிமிக்கி கம்மல் சாங் வந்த டைமில் வந்து நான் அப்போ ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். லைக் ஒரு தெலுங்கு கேரளா பொண்ணுங்களில் தமிழ் ஒரு சாங் ஆடிருந்தோம், காத்தாரி போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து அது ஒன் டேல 1 மில்லியன் ஃபேஸ்புக்கில். அப்போ அந்த நம்ம 1 மில்லியனா எவ்வளோன்னு கூட தெரியாது, 1 மில்லியனா 10 லட்சம் கூட நம்ப தெரியாது. 1 மில்லியன் வச்சுட்டாவே பெரியது, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க போல அந்த மாதிரி பில்டப் இருந்துச்சு. அது அதை போஸ்ட் பண்ண பேஜ் பார்த்தீங்கன்னா ஆசமிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு ரெகுலராக வீடியோஸ் பண்ணுங்க காலேஜுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு லைக் அது வந்துச்சு. ஸோ அதுலேருந்து எடுத்துட்டோம், அதுதான் யூடியூப். அப்புறம் யூடியூப் அப்புறம் சமப்ரோ, இப்போ சமப்ரோவில் வந்து நிற்கிது. எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வரும் ப்ரோ. ஸோ உங்களுக்கு நம்ம லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சரிடா இது நம்ம வேணும், நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம், ஏன்னா யூடியூப்ல சர்வே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மட்டும் எங்கேயாவது பிரேக் ஆயிருக்கீங்களா நீங்கள்? நிறைய தரம் ஆயிருக்கு, அது நிறைய தடவை அந்த விஷயம் நடந்திருக்கு. இப்போ அது ஒரு சின்ன விஷயமா, நடுவில் ஒரு ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இந்த டைம் இருக்கும்ல, நிறைய என்ன பண்ணுறோன்னு தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது. அப்புறமேட்டு வந்து எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஏதாவது ஒன்று நல்லா பண்ணாலும் திடீர்னு யாரும் வருவாங்க, எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் வெயிட் பண்ணி அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு. அது பிரேக் ஆகுறது இருக்கும்னு நினைக்கிறேன், அதை தாண்டி போகிறது தான் லைஃப். அவள் தான் அது பிரேக் ஆகும், அந்த பிரேக் தான் வந்து நமக்கு அடுத்து ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையும். ஓகே, அந்த பிரேக் கூட சரி, நம்மளும் மூட்டை கட்டிடலாம், நம்மளும் நார்மல் லைஃப், அதாவது எல்லாரும் போலவும் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பவம் நினச்சிருக்கேன், நினச்சிருக்கேன் நிறைய டைம், நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், பேசாமல் நான் படித்த வேலைக்கு நீ அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி, அந்த மாதிரி மூமெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு இது ஒன்று பிடிக்கும்ல, இதுக்கிட்ட நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, லவ் மாதிரி தான் நமக்கு இந்த விஷயத்த லவ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம பணம் எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்ப்பாங்க, நம்ம பிடிக்குது நம்ம பண்ணுறோம். ஸோ அது இருக்கிற வரைக்கும், அந்த லவ் இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே, அந்த டைம்ல ஏதாவது வீடியோ பார்த்தோ இல்லை யாராவது சொன்ன நோட்ஸ் ஏதாவது ஒன்று ப்ரோ, அவங்கள பார்த்து நான் மறுபடியும் மீண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் ப்ரோ. தளபதி மோட்டிவேஷன் வீடியோஸ், தோனி மோட்டிவேஷன் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்ப்போம். சிவகார்த்திகன் அவங்க வந்த ஒரு பாத், நான் ஒரு விஜய்லேருந்து வந்திருக்கால, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணோம். ஸ்ரீராமனா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஒரு டைமில், வந்து மைக் சார் ஸ்ரீராமனா இருக்காருல, அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஒரு டைமில். ஏன்னா அவரும் இதெல்லாம் கோத்ரூ பண்ணி வந்திருக்காரு. நான் ஏதாவது சொன்னேன்னா ஏன் ஸோ இதெல்லாம் அவர் ஒரு சொல்லுவார், பரவாயில்ல போலயே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆகட்டும், இல்லை மற்ற சக யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிள் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இது ஒரு ப்ராசஸ் தான், நமக்கு மட்டும் இதை நடந்துடலன்றது தெரிஞ்சோன்னே அது அப்படியே போயிருக்கும். ஓகே ப்ரோ, அப்படியே ஒரு ட்ராக்ல இருந்து வரேன். ஓகேங்களா, ஆசைமச்சு இனியன் வந்து செமப்ரோவா மாறினப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும், இல்லை வந்து ஐயோ நம்ம அவசரப்பட்டுமோ அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது திங்க் பண்ணாரோ? இந்த சேஞ்ச் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அது ஒரு நானும் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அதில் வந்து ஆப்போசிட்ல கடைய போற சலூன் சண்முகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டீங்க, இப்போ நீங்க ஆதன் மீடியாவில் வேலை பார்த்துட்டீங்க, அன்னைக்கு காம்படிஷனா வெளில போய் சேனல் ஆரம்பிப்பீங்க, அது காம்படிஷன் கிடையாது, முழு ஒரு விஷயமா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க மிஸ்டர் ஆனந்த். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம், ஐடி பீப்புள், வெளியில் வந்து நம்மளா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நம்மளோட இன்புட்ஸ் என்டையராக அதை வச்சு பில்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து லைக் இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்,
ஆசை வச்சு யூடியூபா இருந்துச்சு. எனக்கு சமபுரம் வந்து வெப்சீரிஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி எடுத்துட்டு வரணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுதான் ஃபர்ஸ்ட் சமபுரம். ஸோ இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கா ஃபேமிலி சப்போர்ட்ல எப்படி இப்படி இருக்கு? ஏன்னா வந்து ஏய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாங்க அவ்வளோ சொல்லிட்டே இருந்தோம், அதையும் கேட்காம போனேன், சரி ஓகே நீயா பண்ண அப்படின்னு விட்டோம், ஆனா வேணாமே அப்படின்ற மாதிரி அவங்களும். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பிரேக்அப் ஆயிருக்கீங்க, அதாவது நம்மளோட அப்படின்றது நம்ம ஜாப் ரிலேட்டடா இருக்கு. உடஞ்சு போயிருக்கீங்க, உடஞ்சு போயிருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து வீட்டுல வேணாம் இனியா நம்ம வேற ஏதாவது கண்டினியூ பண்ணிக்கலாம், வீட்டுல இப்போ எப்படி பாக்குறாங்க? சோ அந்த மாதிரி டைம்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? பயங்கரமா திட்டுவாங்க எங்க அப்பாலாம் வந்து. இதுக்கு வந்து சொல்றது பேசாமலாம் இருந்திருக்காரு எங்க அப்பா. எங்க அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் டெசி அவார்ட்ஸ் நடந்துச்சு, யூடியூப் அவார்ட்ஸ் வந்து நான் அப்போ போய் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து லைக் அப்போ டாப்ல இந்த சேனல்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க, அவார்டு வாங்குறாங்க. அப்ப நான் யூடியூப் சேனலே ஆரம்பிக்கல, காலேஜ் ஃபோர்த் இயர் ஃபர்ஸ்ட் டெசி அவார்ட்ஸ் பிளாக் ஷீப் நடத்துறாங்க. நான் பாக்குறேன், பார்த்தப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஓகே அப்போ ஹிப்ஹாப் தமிழனை வந்து பாடுறாரு, அவ்வளோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நான் லைவ்ல உட்காந்துருக்கேன். இன்னமும் ஒன்று ஒரு விஷயம் வந்து லைக் நான் ஊருக்கு போனோம், நான் ஊருக்கு போகலாம் அன்றைக்கி, நான் இங்கே இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த இன்சிடென்ட்ல வந்து நமக்கு தெரியல, நம்ம பையன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏதோ பண்ணுறான். அந்த மொமெண்ட்ல எங்கள் அம்மா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்பாவுக்கு டைம் ஆச்சு. இப்போ வந்து என்னன்னா கண்டுக்காமல் இருக்காங்க, அதுவே பெரிய சப்போர்ட்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன். சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக இருக்காது, நான் பேரண்ட்ஸுக்கு பயம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பயம் இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய மீடியா தான் சீரியல் வந்து. எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல வந்து இந்த கணக்காலம் காலங்கள், இந்த சரணம் மீனாட்சி, அந்த மாதிரி சீரியல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணும் ஆடியன்ஸ். அதுக்கு வந்து நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப், அடுத்து போற நினைக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து சினிமா. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு என்டர்டெயின் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் நான் பண்ணுவேன். சினிமா அப்படின்னு வரப்போ நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க, தளபதி விஜய் அவர்களும் எஸ்கே அவர்களும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மெயின் ரீசன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, இவர்கிட்ட இருந்து இதை எடுத்து நான் காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா, ரெண்டு பேர்த்துட்டு என்னென்ன எடுத்திருக்கீங்க? காப்பி அடிச்சு பண்ணா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இத்தனோண்டு நான் நினைத்தேன் வந்தாயின்னு ஒரு படம் இருக்கும்ல, அது எனக்கு சொல்லக்கூட தெரியாது. ஆனால் அந்த படம் திருப்பி திருப்பி எங்கள் வீட்டில் வந்து ஒரு 200 தடவை போட்டு காமிச்சாங்க எங்கள் அம்மா. நான் குழந்தையாக இருக்கிறப்போ டெக் வாங்கிட்டு வந்து, அப்போ தான் எங்கள் வீட்டில் டெக் வாங்குறாங்க. அந்த படம் ரிலீஸ்லாம் ஆயிடுச்சு முன்னாடியே, அதை போட்டு காமிச்சு அதை டெய்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு டைம். ஸோ ஏன் எதுக்குல எனக்கு தளபதிக்கு ரீசன் சொல்ல தெரியாது. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? ஸோ அதுலேருந்து கில்லி, அந்த சிவகார்த்திகேயன் அந்த ரெமோவில் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு ஒரு படமாக பார்த்துட்டு வரல, அந்த மாதிரி இது கில்லி ஆகட்டும் போக்கிரி ஆகட்டும் ஒரு அட்ராக்ஷன் தான். அவர் ஈஸியாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே, இன்னைக்கு இருக்க குழந்தைங்க வரைக்கும் தளபதியை பிடிக்கும். ஸோ அந்த விஷயம் தான் அது. தளபதினா அது அவரை அதோட தான் வளர்ந்தேன். சினிமானா அதுதான், அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தது தான். பக்கா எஸ்கே அவர், எஸ்கே அண்ணா எப்படின்னா அந்த ஒரு எஸ்கே அண்ணாவும் சரி தனுஷ் அவர்களும் சரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்மளாலையும் பண்ண முடியும். இப்போ ஹீரோவா இருக்கணும்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்டீரியோடைப்பே மாறிடுச்சு, கருப்பா இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. அதுக்கு தனுஷ் தான் ஒரு பெரிய ரீசன். யா இப்படி ஹீரோனா அவன் நடிக்க தெரிஞ்சா போதும், அவர் வெள்ளையா தான் இருக்கணும், ஹைட்டா இருக்கணும் அப்படின்ற ஸ்டீரியோடைப்லாம் உடைச்சிருக்காங்கல்ல. ஸோ நம்மளாலேயும் முடியும், நம்மள மாதிரி பசங்க, மிடில் கிளாஸ் பசங்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். விஐபி மாதிரி, விஐபி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம். ஸோ அது ஒன்று இருக்கு. எஸ்கே நான் இன்டர்வியூ ரொம்ப பிடிக்கும். எஸ்கே நான் இன்டர்வியூஸு, அவர் பேசுகிற விஷயங்கள், அந்த ஒரு விஜயிலேருந்து இப்போ ஒரு சினிமாவில் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, ஒரு மாஸ் ஹீரோவாக நான் வந்திருக்காருன்றப்போ அந்த ட்ராவல் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்ற ட்ராவல் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ கஷ்டப்பட்டா வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ பக்கா இனியனோட வெள்ளித்திரை எப்படி இருக்கும், அவரோட ஜேர்னி வந்து எந்த மாதிரி ட்ராக்ல இருக்கும்? ஒருவேளை ஆக்ஷன் படமா இருக்கலாமா, இல்ல ரொமான்ஸ், நீங்க ஏதாவது எது வந்தாலும் எனக்கு ஓகே தான் ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான எனக்கு கதைகள் வந்ததுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. இதுக்காக இந்த மாதிரி அந்த மாதிரி நிஜமா இல்ல சொல்லணும்னா என்டர்டெயின் பண்ணணும். ஒரு எப்படி சொல்றது, நல்ல விஷயங்கள் சொல்லி என்டர்டெயின் பண்ணாலும் சரி, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதைகளை வந்து சொல்லணும், கதை சொல்லணும் நிறைய அப்படின்றதுதான் ஆசை. என்டர்டெயினா இருக்கணும். பக்கா செமப்ரோ பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஓகே ப்ரோ, செமப்ரோல எத்தனை பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கீங்க நீங்க? செமப்ரோ வந்து ஃப்ளோட்டிங் க்ரூ தான் ப்ரோ இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா நான் நிறைய நியூ பசங்க இன்ட்ரெஸ்டடான யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் இப்போ ஒர்க் பண்றாங்க. இப்போதைக்கு செமப்ரோ அப்படி தான் இருக்காங்க. நான் கான்ஸ்டன்டா இருப்பேன். யாராவது இன்ட்ரெஸ்டான பசங்க, இப்போ 12th படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்களாம் வந்து போன வெப்சீரிஸ்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களாம் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி அவங்க ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராக இருந்தாலும் செமப்ரோ வரலாம், ஜாலியாக பண்ணலாம். நமக்கு சில விஷயம் பிடிக்கும் இல்லையா, இதெல்லாம் நமக்கு பிடிக்கும், அதை அப்படியே நம்ம பண்றோம்.
ஸோ அதை பிடிக்கிற மக்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகி அப்படியே நம்ம சேனல் வீடியோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்புறமேட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஒர்க் இருக்கும் பின்னாடி, அதுக்கு பின்னாடி சரி இந்த ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறப்பெல்லாம் எழுதி வச்சுப்பேன். அதில் நடக்கிற ஹியூமரு, எனக்கு என் தங்கச்சிக்கு நடக்கிற இவர், எங்கள் அம்மாக்குள்ள நடக்கிற ஹியூமர்லாம் எப்பப்போ எழுதி வச்சுப்பேன். இது பண்ணலாம் இது பண்ணலாம், அதை வீடியோவில் பண்ணுறப்போ அதை அப்படி அப்படியே இம்ப்ளை பண்ணிப்பேன். ப்ரோ செமப்ரோட கோல் என்னவா இருக்கும் ப்ரோ? ஏன்னா வந்து ஒவ்வொரு சேனலும் வச்சிருப்பாங்க, நம்ம சீரீஸ் பண்ணணும், இல்லை ஓடிடி நாங்கள் பண்ணணும், இல்லை வந்து அடுத்தது எங்களோட டீம் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செமப்ரோவில் வந்து இனியன் இருக்க பில்லர் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அப்படியே பாகுபலி மாதிரி இனியன் மட்டும் இருக்காரு, இல்லை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் கோல் என்னவா இருக்கு, அதாவது செமப்ரோ டீம்? செமப்ரோ கோல் வந்து ஒரு வெப்சீரிஸ் பிளாட்ஃபார்மாக எடுத்துட்டு வரணும், நிறைய விஷயங்கள் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நான் ஆரம்பித்தப்போ இருந்த கோல், அதுவாக தான் இருந்துச்சு. ஒரு வெப்சீரிஸ் பண்ணோம், எண்ட் ஆஃப் டே எல்லாரும் மணியும் படம் பண்ணோம், அதுக்கான அதுக்கு இன்னும் நிறைய கஷ்டப்படணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சதை வச்சு மினிமலாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஓகே மினிமலாக சின்ன சின்ன கதைகள் வெப்சீரிஸ் சொல்ல முடியும். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இப்போதைக்கு பிளான் கேட்டிங்கன்னா டியர் பிரதர் இப்போ ட்ரையாலஜி முடிச்சோன்னா அடுத்த மினி வெப்சீரிஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் எனியார், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் வந்து ரொம்ப பிஸி ஷெடியூலில் நினைக்கிறேன் இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடுபடுறேன். நான் உங்களுக்கு முடிஞ்ச அப்டேட்.